என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் 3ல எல்சிஎம் எச்சிஎஃப் டாப்பிக்கில் இப்போ நம்ம படிக்க போகிறது மாடல் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், போன ரெண்டு லெசன், அதாவது லெசன் நம்பர் 1ல எல்சிஎம் சொல்லி கொடுத்தேன், 4 மெத்தடை வச்சு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவது லெசனில், அதாவது போன லெசனில் நான் சொல்லி கொடுத்தது எச்சிஎஃப், அதே 4 மெத்தடை வச்சு எப்படி எச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கலன்னா இனிமேட்டு சொல்லி கொடுக்குற மாடல் எந்த மாடலுமே புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு லெசனை நல்லா படிச்சுடுங்க, படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மூணாவது லெசன் ஈஸி. இப்போது மூணாவது லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த மாடல் நம்பர் 1ல என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நம்ம லெசன் நம்பர் 1லையும் லெசன் நம்பர் 2லையும் படித்தது எப்படி கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைண்ட் எல்சிஎம் எது கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா 2, 3, 6 ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நம்ம மாடல் நம்பர் 1ல என்ன படிக்க போகிறோன்னா ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், அதாவது 2/5, 3/15, 6/25 இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்க்கு என்ன எல்சிஎம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, இப்படி கேட்டாங்கன்னா ரெண்டே ரெண்டு சிம்பிளான லாஜிக் தான் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன் நம்பருக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, நியூமரேட்டர் நம்பர் இருக்குல்ல, நியூமரேட்டர்னால் இந்த மேலே இருக்கிற நம்பர், டினாமினேட்டர்னால் கீழே இருக்கிற நம்பர். ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. LCM for numerator number divided by HCF for denominator number, அவ்வளோதான்ப்பா சிம்பிள். ஒரு ஃப்ராக்ஷன் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நியூமரேட்டர் நம்பர், மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க, அதை இங்கே போட்டுட்டிங்கன்னா அதுதான் அவங்களோட ஆன்சர். இதுவே HCF கேட்குறாங்க, எதுக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை கொடுத்துட்டு HCF கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா நியூமரேட்டர் நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும், சரியா, டினாமினேட்டர் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சிம்பிள், அப்படியே மாறி இருக்கும், அவ்வளோதான். எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னால் நியூமரேட்டர் எல்சிஎம், டினாமினேட்டர் HCF. HCF கண்டுபிடிக்க சொன்னால் நியூமரேட்டர் HCF, டினாமினேட்டர் எல்சிஎம். ஓகேவா, நியூமரேட்டர்ன்றது மேலே இருக்கிற நம்பர், டினாமினேட்டர்ன்றது கீழே இருக்கிற நம்பர், அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் சால்வ் பண்ணி காட்டவா, இதே கொஸ்டின் எடுத்துக்கோங்க, 2/5, 3/15, 6/25 எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நியூமரேட்டர் நம்பர்லாம் எதுன்னு பாருங்கள், என்ன நம்பர்லாம் இருக்குது, 2, 3, 6 இது நியூமரேட்டர். டினாமினேட்டர் நம்பர் என்ன இருக்குது, 5, 15, 25. ஓகே, ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஷார்ட்கட்டில் ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை பார்க்கணும், அந்த நம்பரை வச்சுட்டு பாக்கி இருக்கிற நம்பர்லாம் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இதில் எது பெரிய நம்பர், 6 தான் பெரிய நம்பர். இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். அப்படின்னா என்ன சொல்லணும், இதுதான் எல்சிஎம். இது எல்லாமே நான் போன லெசனில் சொல்லி கொடுத்தது தான். அடுத்தது HCF. HCFக்கு என்ன பண்ணணும், எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். எது சின்ன நம்பர், 5 தான் சின்ன நம்பர். இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கணும், 5 இல்லைனா 1 தான் ஃபேக்டர். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, பாக்கி இருக்குல்ல நம்பர் அதெல்லாம் இந்த 5ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 15 5ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். 25 5ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். அப்போ எது தான் HCF, 5 தான் HCF. ஓகேவா, ஃபைனலாக இப்போ நம்மளை எல்சிஎம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னேன், எல்சிஎம் கேட்டாங்கன்னா நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த நம்பரோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6/5 தான் எல்சிஎம், அவ்வளோதான். சிம்பிளாக இல்லையா, ரொம்ப சிம்பிள். எப்போது இது ரொம்ப சிம்பிள்னா, நம்ம எல்சிஎம்மும் HCFம் படித்து வச்சுருந்தோன்னா ஈஸி, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் பார்க்கலாம், அது பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும். ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் எடுத்திருக்கேன், இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், 27/50, 9/20, 6/25 இந்த நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், என்ன பண்ணணும், நியூமரேட்டர் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஸோ நியூமரேட்டர் நம்பரில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், நியூமரேட்டர் நம்பர் என்னது, 27 இருக்குது, 9 இருக்குது, 6 இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க. இந்த பெரிய நம்பர் மற்ற நம்பரால்லாம் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். 27 9ஆல் டிவைட் ஆகும், 9 3 27. 27 6ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ 27 எல்சிஎம் கிடையாது. அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அந்த 27-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். 27 × 2 = 54. 54 9ஆல் டிவைட் ஆகும், 54 6ஆல் டிவைட் ஆகும். அப்போது எது தான் எல்சிஎம்,
54 தான் எல்சிஎம். அடுத்தது டினாமினேட்டர் நம்பருக்கு HCF. ஸோ 50, 20, 25 HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். சின்ன நம்பர் எது? 20. இதுக்கு ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பாக்கி இருக்கிற நம்பர் வச்சு அந்த இதை டிவைட் பண்ணி இந்த ஃபேக்டர் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 20 ஃபேக்டர் என்னது? 20, 10 ஃபைவால் டிவைட் பண்ணலாம், 4 டிவைட் பண்ணலாம், 2 டிவைட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 50 20 டிவைட் பண்ணுங்கள். ஆகுமா? ஆகாது. அப்போ HCF 20 கிடையாது. அடுத்தது 10 ஃபேக்டர். 50 10 டிவைட் ஆகும். 25 10 டிவைட் ஆகுமா? ஆகாது. 10 கிடையாது. அடுத்து என்ன இருக்குது? 5 டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 50/5 டிவைட் ஆகும், 25/5 டிவைட் ஆகும். அப்போ எது தான் HCF? 5 தான் HCF. ஓகேவா? ஸோ ஃபைனலாக LCM இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் 54, டினாமினேட்டர் 5. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். 54/5 தான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள்ப்பா. எப்போ சிம்பிள்? இங்கே எல்லாமே நான் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் போன 2 லெசன்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். இதை ஒழுங்காக படிக்கலைன்னா போன லெசனை படிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா புரியாது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறதே வேஸ்ட்டு, போன 2 லெசன் படிக்கலைன்னா. ஓகேவா? அப்படி படிச்சிருந்தீங்கன்னா தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். ரெண்டாவது எக்ஸாம்பிள் குவெஸ்சன், 2/3, 4/9, 5/6, 7/12. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? நியூமரேட்டர் நம்பர்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். எதெல்லாம் இருக்குது? 2, 4, 5, 7. என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபஸ்ட்டு எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். எது பெரிய நம்பர்? 7 தான் பெரிய நம்பர். ஆனால் 7 என்னது? ப்ரைம் நம்பர். 7 ப்ரைம் நம்பர் தனியாக எடுத்து வச்சுக்கணும், 5 ப்ரைம் நம்பர் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த 2-4 மட்டும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2-4 என்ன எல்சிஎம்? 4 தான் எல்சிஎம். பாக்கி இருக்கிற ப்ரைம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 4 × 5 = 20, 20 × 7 = 140. நான் எல்சிஎம்ல ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்தேன், எப்போதுமே ப்ரைம் நம்பர் இருந்தால் தனியாக வச்சுக்கோங்க, கடைசியாக மல்டிப்ளை பண்ணிடுங்கன்னு. அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது டினாமினேட்டருக்கு HCF. ஸோ 3, 9, 6, 12. எப்படி HCF கண்டுபிடிக்கணும்? சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். எது சின்ன நம்பர்? 3 தான் சின்ன நம்பர். இப்போ இந்த நம்பர் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரெல்லாம் இந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். 9/3 டிவைட் பண்ணலாம், 6/3 டிவைட் பண்ணலாம், 12/3 டிவைட் பண்ணலாம். அப்போது HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா 140. அவங்க கடைசியாக கேட்டிருக்கிறது LCM கேட்டிருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் LCM, டினாமினேட்டர் HCF. ஸோ 140/3 தான் அந்த குவெஸ்டனோட ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள், எவ்வளோ வேகமாக போட்டுட்டேன். இதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொல்லி கொடுத்த எல்லா ஷார்ட்கட்ஸ் தான் அதை யூஸ் பண்ணி தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்படி தான்ப்பா இருக்கும் எல்லா மாடல் குவெஸ்டனுமே, இப்படி தான் இருக்கும். ஏன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஒழுங்காக பேசிக்கை படித்தனால தான். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் குவெஸ்டன் பார்க்கலாம், அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் குவெஸ்டன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். HCFனா என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் நம்பரில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4, 10, 20. ஸோ இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF என்னப்பா சொன்னேன்? ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். எது? 4. ஸோ பாக்கி இருக்கிற நம்பர்லாம் வச்சு இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். 10/4 ஆகுமா? ஆகாது. அப்போ 4 HCF கிடையாது. அடுத்த ஃபேக்டர் என்ன? 4 ஃபேக்டர் 2 செக் பண்ணி பாருங்கள். 10/2 ஆமாம் டிவைட் ஆகும், 20/2 ஆமாம் டிவைட் ஆகும். ஸோ அப்போ என்ன சொல்லலான்னா, HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது டினாமினேட்டர் நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஸோ டினாமினேட்டர் நம்பர் 9 இருக்குது, 21 இருக்குது, 63 இருக்குது. ஸோ LCM எப்படி கண்டுபிடிக்கணும்? பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும். 63 இந்த நம்பர் பேலன்ஸ் இருக்கிற நம்பரால்லாம் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 63/21 ஆமாம் டிவைட் ஆகும் 3 வாட்டி. 63/9 ஆமாம் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் 63 இந்த 2 நம்பரால் டிவைட் ஆகிறனால 63 தான் LCM. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஸோ நியூமரேட்டர் நம்பருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் HCF, டினாமினேட்டர் நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், இதுதான் 3வது எக்ஸாம்பிள் குவெஸ்டனோட ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் நினைக்கிறேன் இந்த வீடியோவில். எதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா, ஒழுங்காக நீங்கள் லெசன் நம்பர் 1 2 படித்தனால தான்.
அப்படி படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக ஒன்றும் புரியாது, ரிமைனிங் மாடலும் புரியாது. அதனால தான் சொல்கிறேன், மொதல் ரெண்டு வீடியோ தான் முக்கியம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு. அதில் லாங் டிவிஷன் மெத்தடு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன், ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். அதை படித்தாலே எல்லா மாடலுமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்ப்பா, அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நம்பர் எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஏதாவது புக்ஸ் பார்த்து படிக்கிறீங்கன்னா அந்த புக்கில் கண்டிப்பாக இருக்கும், எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோவும் மறந்துடாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பை.